ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் ஆரம்பித்த பிறகு மேக்குலக நாடுகள் முக்கியமாக ஐரோப்பிய ஒன்றியமானது ரஷ்யாக்கு எதிராக பொருளாதார தடைகளை போட்டார்கள் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் மெம்பராக இருக்கிற பிரான்ஸ் தான் இப்போது முழுமையாக தீப்பற்றி எரிஞ்சு கொண்டு இந்த பிரான்ஸில் இருக்கிற கார்கள் வாகனங்கள் கடைகளும்பென தீக்கிரையாக்கப்பட்டு கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிழவரக்காரர்கள் கடைகளை கொள்ளையடிக்கிறார்கள் ஆப்பிள் ஸ்டோரை கொள்ளையடிக்கிறார்கள் நகைக்கடைகளை உடைத்து கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி பிரான்ஸானது தைக்கரையாகுவதற்கு என்ன காரணம் பிரான்ஸில் இருக்கிற மக்கள் இப்படி பெரிதும் கோவப்படுவதுக்கு என்ன காரணம் என்பதை பற்றியும் ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய சில அப்டேட்டுகளையும் தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஜூன் மாதம் இருபத்தேழாம் தேதி அதாவது போன மாதம் இருபத்தேழாம் தேதி பிரான்சுல உள்ள பாரிஸில் இருக்கிற இரண்டு போலீஸார் ஒரு காரை வழிமறித்து செக் பண்ணுகிறார்கள் அந்த காரை பதினேழு வயதுடைய நகேல் என்ற அல்ஜீரியாவை சேர்ந்த ஒரு பையன்தான் ஓட்டி வந்திருக்கான் அதாவது அல்ஜீரியாவில் இருந்து பிரான்ஸுக்கு அகதியாக வந்து குடிபெயர்ந்த ஒரு பையன்தான் இந்த காரை ஓட்டி வந்திருக்கான் ஆனால் அந்த காரை ஓட்டுவதற்கான லைசென்ஸ் ஆனது அந்த பையன்கிட்ட கிடையாது இதனால் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கணுமன்றது காண்டி அந்த பையன் அந்த காரை ஓட்டுவதற்கு முற்படும்போது போலீசார் துப்பாக்கியை கொண்டு அந்த பையனை சூட் பண்ணி இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு ஆம்புலன்ஸும் வரவழைக்கப்படுகின்றது அந்த பையனை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றது ஆனால் சோகமான விஷயம் அந்த பையன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டான் அந்த நகையில் என்ற பையன் தவறு செய்திருக்கான் நான் அதனை இல்லை என்று அதுக்காண்டி அவனுடைய உயிர் போற அளவுக்கு அவன் பெருசா ஒரு தவறுமே செய்யல அவன் செய்த தவறுக்கு போலீசார் அவனை கைது மட்டும்தான் செய்திருக்க வேண்டும் இப்படி துப்பாக்கி எடுத்து சுட்டு அவனை கொலை பண்ணி இருக்க கூடாது இதுல பல பேரும் என்ன சொல்றாங்க என்றால் பிரான்ஸ்ல இனவரியானது இருக்கு எப்படி அமெரிக்காவுல கருப்பர்களுக்கு எதிரான இனவரியானது

முதவியாகத்தான் இடம்பெறுதல் ஆண்டு கேட்டால் கிடையாது வெளியிட்ட செய்தியின்படி ரூல்ஸை மீறினார்கள் என்ற பெயரில் போலீசார் நடத்திய துப்பாக்கி சுற்றுல அதிகளவான கர்ப்பர்களும் அரபு நாடுகளில் இருந்த அகதிகளாக பிரான்சுக்கு வந்த நபர்களும் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏன் போனவர் சங்கூட போலீசார் இப்படி ரபிக் விதிகளை மீறினார்கள் என்ற பெயரில் நடத்திய துப்பாக்கி சூட்டுல கிட்டத்தட்ட பதிமூன்று நபர்கள் நான் சொன்ன விஷயம் தான் இந்த கலவரமானது ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தாலும்

சூட் பண்ணி கொலை பண்ணிய போது கூட போலீசார் மேல மக்கள் கோபத்தில் தான் இருந்தார்கள் கோபத்தில் மட்டும்தான் இருந்தார்கள் அறுப்பு நாடுகளில் இருந்து வந்த அகதிகள் மேல போலீசார் அடக்குமுறைகளை செய்ய ஆரம்பித்தார்களோ தான் அந்த கோபமானது கலவரமாக மாறியதென்று ஒரு சிலர் சொல்கிறார்கள் இது எந்த அளவுக்கு என்று எனக்கு தெரியல ஆனால் இப்படியும் ஒரு காரணமானது சொல்லப்படுகின்றது உங்களுக்கு நினைவிருக்கா ஈரானில் கிஜாப்புக்கு எதிரான போராட்டமானது போது மேற்குலக நாடுகள் ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக கண்டனங்களை முன்வைத்தார்கள் பிரான்ஸோட மைக்ரோன் அவர்களும் ஈரானுக்கு எதிராக கண்டனத்தை முன்வைத்து இருந்தார். ஈரானில் இன்ன அரசங்கள் நடக்குது. ஈரானை மனித உரிமை மீறலானது இடம் பெறுகின்றபடியால் ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போடணும் என்றெல்லாம் பிரான்ஸோட மேக்ரோன் அவர்கள் சொல்லி இருந்தார். சரியா இப்படி அவர் சொல்லல. ஆனால் இப்படி கருத்துக்களை வர்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இப்படி கருத்துக்களை முன்வைத்த மேக்ரோன் அவர்கள் ஆட்சி செய்கின்ற பிரான்சில தான் இப்போதை இப்படி கலவரமானது போய் கொண்டிருக்கு. ஆகவே பிரான்ஸோட மேக்ரோன் அவர்கள் தன்னுடைய மூஞ்சி எங்க கொண்டு வைக்கப் போறார் என்று தெரியல. இதுவரை கலவரத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி நானூற்றி எழுபத்தோடு பொதுமக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த கலவரத்தை அடக்குவதற்காண்டி நாற்பத்தி ஐயாயிரம் போலீசாரும் பிரான்சினுடைய ராணுவத்தையும் பிரான்ஸ் அரசாங்கமானது களமிறக்கி இருக்காங்க ரஷ்யாவில் குழுவானது ராணுவ கிடைச்சி செய்த போது கூட ரஷ்யாவானது இந்த அளவுக்கு இராணுவ வீரர்களை களமிறக்கல அந்த அளவுக்கு அதிகமான இராணுவ வீரர்களை பிரான்ஸ் அரசாங்கமானது களமிறக்கி இருக்கிறார்கள் அதையும் யாருக்கு எதிராக பிரான்சில் இருக்கிற மக்களுக்கு எதிராக என்ன கொடுமை இது இவர்கள் தான் ரஷ்யாக்கு மனித உரிமை மீறல்களும் அடக்குமுறையும் இடம்பெறுகிறது என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் இப்போது இவர்களை இதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதையும் ரஷ்யாவை விட அதிகமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றி மேற்குலக மீடியாக்கள் லைவ் அப்டேட்டாக கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் பிரான்சில் நடக்கிற கலவர விவாதத்தை பற்றி மேற்குலக மீடியாக்கள் பெருசாக பேசல இதற்கு காரணம் மேற்குலக நாடுகளை பற்றி மக்கள் தவறாக நினைத்து விடக் கூடாது என்றதுக்காண்டிதான் பிரான்சில் நடக்கிற கலவரத்தை பற்றி மேற்குலக மீடியாக்கள் பெருசாக பேசாமல் இருக்கிறார்கள் இது என்ன மீடியா தர்மம் என்று எனக்கு தெரியல ரஷ்யாவில் நடந்தால் பெருசாக பேசுகிறார்கள் அதுவே மேற்குலக நாடுகளில் நடந்தால் வாயை கூட துறக்காமல் இருக்கிறார்கள் இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கொமெண்ட் பண்ணுங்கள்